வெல்கம் டு தேவி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி அவல் உருளைக்கிழங்கு உப்புமா. அதுக்கு நான் 2 கப்புக்கு அவல் எடுத்துக்கிறேன், 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன், 1/2 லெமன், கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கிறேன், 2 டேபிள்ஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு, அதே மாதிரி வேர்க்கடலை 2 டேபிள்ஸ்பூனு, கொத்தமல்லி இலை. நான் வந்து உருளைக்கிழங்கை வந்து சின்னதாக கட் பண்ணி பொடுசாக கட் பண்ணியும் போட்டுக்கலாம். நான் வந்து கேரட்டு துருவியில் துருவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், ஏன்னா கருத்து போயிடுங்கிறதுக்காக தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் 1 கப் அவல் இருக்குது, இது 1 கப் அவல், ரெண்டையும் போட்டு இந்த அவலை நல்லா தண்ணி விட்டு நல்லா கழுவிடணும். கழுவிட்டு அந்த தண்ணியை வந்து நல்லா வடிகட்டிடுங்க. இப்படி கழுவும் பொழுதே வந்து மேலே ஏதாவது தூசி வந்துச்சுன்னா எடுத்துருங்க. ரொம்ப பிசைஞ்சு கழுவ வேண்டாம், சும்மா இப்படி மேலோட்டமாக இப்படி கழுவுங்க. இப்போ நான் வந்து இதை வடிகட்டிட்டு அப்புறம் நம்ம வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன், இதுக்கு கொஞ்சம் அடி கனமான பாத்திரமே வச்சுக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். நெய் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா விட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டு ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் 1 ஸ்பூன் நான் கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். இப்போ நல்லா காயட்டும். நல்லா 1 ஸ்பூனுக்கு கடவுள் நம்பர் போட்டுருங்க. கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம். வெங்காயம் வந்து சில பேர் பிடிக்கலைன்னா வெங்காயம் போடாதீங்க. அதே மாதிரி வேர்க்கடலை, இதில் வேர்க்கடலை எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நம்ம அவளுக்கு தேவையான உப்புமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் பார்த்தே போட்டுக்கலாம். தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. நம்ம உருளைக்கிழங்க போட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு சரி கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. தீயை நான் குறைச்சி வச்சுட்டேன், உருளைக்கிழங்கு போட்டதும் தீயை குறைச்சி வச்சுருங்க.
நான் கொஞ்சோண்டு மிளகா பொடி, தனி மிளகா பொடி போடுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், ஏன்னா பச்சை மிளகா வேற போட்டிருக்கோம். மிளகா பொடி பார்த்து போட்டுக்கோங்க, வேணுங்கிறவங்க போட்டுக்கோங்க, வேண்டாதவங்க ஸ்கிப் பண்ணியிருக்கேன், பச்சை மிளகாயோட நிப்பாட்டிக்கோங்க. நான் வந்து கொஞ்சோண்டு தான் போட்டிருக்கேன். இந்த உருளைக்கிழங்கை வந்து நான் வந்து கேரட் துருவியில் வச்சு திருவி போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் சின்ன சின்னதாக கட் பண்ணி, நம்ம பொரியலுக்கு பண்ணுவோம் இல்லையா, பொடுசாக கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கூட கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது இப்படியே ஒரு நிமிஷம் இருக்கட்டும், நம்ம ஒரு நிமிஷம் கழித்து இதை பார்ப்போம். அவல் உப்மா வந்து சீக்கிரமா செய்திடலாம். இதுல வந்து நம்ம கழுவிட்டு தண்ணி வடிய வச்ச அவல் இப்ப பாருங்க, அதுவே வந்து நல்லா ஊறி போய் தான் இருக்குது. இதை வந்து அப்படியே எடுத்து புதுத்த மணிக்கு போட்டு விட்டுருவோம். ரொம்ப மெல்லிசான அவள் எடுக்காதீங்க, அது வந்து தண்ணியில் போட்டதும் அப்படியே கொச கொசன்னு ஆயிடும். அதனால் கொஞ்சம் கெட்டியான அவள் எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்ச லெமன் அதையும் சுற்றி பிழிஞ்சு விட்டுலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மருத்துவ டிப்ஸ் என்னென்னா, குழந்தைங்களுக்காகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் சளி ரொம்ப இருக்குது அப்படின்னா வெங்காய சாறு கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வெங்காய தாள் விற்கும் பார்த்தீங்களா கடையில், ஸ்ப்ரிங் ஆனியன் சொல்லுவோம் இல்லையா, அதோடைய சாறு கொஞ்சம், இது எல்லாத்தையும் எடுத்துட்டு கடுகெண்ணெய் கொஞ்சம் எல்லாம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ரெண்டு சாருமே வந்து இது ஒரு ஸ்பூனு, வெங்காய சாறு ஒரு ஸ்பூனு, வெங்காய தாளோட சாறு ஒரு ஸ்பூனு, கடுகெண்ணெய் ஒரு ஸ்பூனு, எல்லாத்தையும் எடுத்து ஒரு சின்ன கிண்ணத்தில் வச்சு டபுள் பாயில் பாயில் பண்ணுறதாலும் டபுள் சூடு பண்ணலாம். அதாவது ஒரு அடுப்பில் வந்து தண்ணியை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு சின்ன கிண்ணத்தில் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடணும். அந்த கடுகெண்ணெய் வந்து அந்த வெங்காய சாரோட நல்லா மிக்ஸ் ஆகணும், மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த கிண்ணத்தை எடுத்து அந்த தண்ணியில் வச்சிடணும். அப்படி வச்சும் சூடு பண்ணலாம், இல்லைனா சின்ன கடாய் வச்சுருந்தீங்கன்னா அதில் இந்த கலந்து வச்ச மூணையும் சேர்த்து ஒரு லைட்டாக எல்லாம் சூடு வர்ற மாதிரி வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு வந்து நெஞ்சிலையும் முதுகுலையும், சின்ன குழந்தைங்களுக்கு நெஞ்சிலையும் முதுகுலையும் தடவி விட்டிங்கன்னா நல்லா சளி குறையும். அதே மாதிரி வந்து பொடுகுக்கு ஏற்கனவே வெங்காய சாறு வந்து தலையில் தேங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன், அதுக்கு வந்து நல்லா முடி வளரும்னு வேற சொல்லியிருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து தினம் ஒரு ரெண்டு வெங்காயம்னாலும் சாப்பிட்டுங்க, நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அதில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சோண்டு போடுறேன். இது வந்து இன்னும் கொஞ்சம் மேலாப்பில் நெய் ஊற்றுனீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து ஏற்கனவே வந்து இதில் நெய் ஊற்றிட்டோம், இன்னும் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து இதில் மேலே சுற்றி ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இப்போ இது இப்படியே ஒரு நிமிஷம் இருக்கட்டும், மேலே கொத்தமல்லி தழையை போட்டுருவோம். அதே மாதிரி முள்ளங்கி சாறு எடுத்து அதை வந்து காலையில் குடிச்சிட்டு வந்தோம்னா கொஞ்சம் சளி இறங்கும், ஜலதோஷம் இருமல் இருந்தாலும் நீங்கள் அது வந்து சளி இருமலே வந்து
இதாக இருக்கும் பொழுது முள்ளங்கி சாறு எப்படி குடிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. ஆனால் அது வந்து அவ்வளோ நல்லது முள்ளங்கி சாறு. அது கூட வந்து முள்ளங்கி சாறு எடுக்கும் பொழுது முள்ளங்கியை வந்து இந்த மாதிரி துருவிட்டோ இல்லை கட் பண்ணியோ மிக்சியில் போட்டு அடிக்கும் பொழுது வெந்நீர் விட்டு அடிங்க, பச்சை தண்ணி விடாதீங்க, வெந்நீர் விட்டு அடிச்சுட்டு அதை எடுத்து வடிகட்டி குடிச்சு பாருங்கள், சளி நல்லா குறையும். அதே மாதிரி வெயிட் லாஸுக்கு அவ்வளோ நல்லது அது முள்ளங்கி சாறு. வெயிட்டு குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அதையும் குடிச்சுக்கோங்க. அதே மாதிரி வெயிட்டு குறைக்கிறவங்க அதை வந்து சோம்பு ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு ஜீரகம் பெருஞ்சீரகம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பெருஞ்சீரகத்தை நல்லா தண்ணியில் கொதிக்க வைங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு ஹாஃப் டம்ளராக வத்துனதும் அதை எடுத்து டெய்லி குடிச்சிட்டு வாங்க. வெயிட் வந்து நல்லா குறையும், கொலஸ்ட்ராலும் கட்டுப்படும். அது மாதிரி தலைவலி இருக்குது, ரொம்ப சில பேருக்கு வந்து ஒத்த தலைவலி இருக்கும், அவங்களாம் வந்து சுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா அரைச்சிட்டு அந்த தலையில் வந்து வலி இருக்கிற இடத்துல பத்து போட்டுட்டாங்கன்னா அந்த தலைவலி அந்த சுக்குக்கு வந்து அந்த நீரை இழுக்கிற தன்மை உண்டு, அப்போ வந்து அந்த தலைவலி வந்து அவங்களுக்கு வந்து குறையும். அந்த சுக்கு பத்து போட்டிங்கன்னா நல்லா தலைவலி வந்து குறையும். இப்போ நம்ம வந்து ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம இதை இறக்கிடலாம். நம்ம அவல் உருளைக்கிழங்கு உப்புமா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.